ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லியோ மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். லியோ விஜய் சார் காஷ்மீரில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் தான் ஆரம்பிக்குது, சாண்டி மாஸ்டரோட ஒரு கொள்ளை கூட்டத்தோடு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படம் உத்தரப்பிரதேசில் இருக்கிற விஜய் சார் இருக்கிற ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அங்கே விஜய் சார் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு சாண்டியால் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால விஜய் சாருக்கு அவருடைய கடந்த காலத்துலேயோ இல்லை லியோவோட கடந்த காலத்துலேயோ ஒரு சின்ன பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைனால அவர் என்னென்ன மாதிரி ஃபேஸ் பண்ணாரு, இஷ்யூஸ் எப்படி பெருசாச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சின்ன வயலன்ஸில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வயலன்ஸ் ரொம்ப பெருசாகவே போகுது. இதில் லோகேஷ் கனகராஜ் சார் யூஸ் பண்ண ரெட்ரோ சாங்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கங்கே வந்துட்டு அதுதான் வந்துட்டு ரொம்ப மாசாகவே இருக்குது. இந்த படத்தில் சின்ன சின்ன இடத்துலையுமே அந்த ஹியூமர்ஸ் எங்கேயுமே இல்லை. விஜய் சாரோட யூஸ்வலான ஆக்டிங் கிடையாது, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு ஆக்ஷன் சீன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம். ஏன்னா படம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா ராம் சரண் வர்றாரு, தனுஷ் இருக்காரு, சிம்பு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய கிளப்பிட்டாங்க. அதில் யாருமே இல்லை. கிளைமேக்ஸில் கமல் சரோட வாய்ஸ் ஓவர் வருது. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு எல்சியூவோட கண்டென்ட் தான். எல்சியூன்றது எதில் வரும்னா கைதி படத்தில் வந்த அந்த போலீஸ் கேரக்டர் இதில் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்துட்டு அந்த கைதியோட மார்க்ஸ் இருக்குது, விக்ரமோட மார்க்ஸும் அங்கங்கே இருக்குது. அதில் நடித்த ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்துட்டு இதுலேயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் த்ரிஷா, பிரியானந்த், மடோனா செபாஸ்டின்னு மூணு பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் மடோனா செபாஸ்டின் கொல்லப்படுவாங்களா, த்ரிஷா கொல்லப்படுறாங்களா, இல்லை பிரியானந்த் கொல்லப்படுறான்றதை நீங்கள் தியேட்டர்லேயே பாருங்கள். அதில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. படம் ஃபுல்லாகவே லியோ தான் விஜயா இல்லை பார்த்திபன் தான் விஜயா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கும். அதில் லியோ பார்த்திபன் ரெண்டு கேரக்டர்லையுமே வந்துட்டு விஜய் சார் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். இதில் ஃப்ளாஷ்பேக் பொசிஷனில் வர லியோ கேரக்டர் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் வந்தாலுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். நாரெடி சாங்ஸில் வந்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்னால சில லைன்ஸை எடுத்திருக்காங்க. அதனால் அந்த பாட்டிலேருந்து அவ்வளோ ஒரு ஹைப் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா அந்த லைன்ஸ் இல்லாதனாலே படம் வந்துட்டு அங்கே கொஞ்சம் சின்ன அடியாக இருந்துச்சு. ஆனால் மன்சூர் அலி கண்ணோட ஓப்பனிங் சீனும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு சின்ன சின்ன இடத்துலையோ லைனிங்ஸும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் படத்தில் அங்கங்கே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கதை சூடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன குறைகளாக தவிர ஹைனா சீன் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கண்டிப்பாக பார்த்து ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இன்டர்வல் சீன் அவ்வளோ நல்லா இருக்குது. லாஸ்ட் 40 மினிட்ஸ் சூப்பராக இருக்குது. இதில் பிரச்சனை என்னென்னா இன்டர்வல்க்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் படம் ஸ்லோவாக போகுது. விஜய் சாரோட கண்டென்ட் என்னன்றது இங்கே கொஞ்சம் புரியல. விஜய் சார் வந்துட்டு நான் லியோ இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற நிறைய இடங்களில் வந்துட்டு திருப்பி திருப்பி அவர் சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி திருப்பி ஒரே மாதிரி சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் தொய்வு இருக்குது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு இந்த கதை வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் தான் எடுத்திருக்காரு அப்படின்றத கிளியர் கட்டாக ஓப்பனிங்லேயே சொல்லிட்டாரு. இதில் விஜய் சாரோட டைட்டில் கார்டு முதற்கொண்டு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. காஷ்மீர் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்து காட்ட மாதிரி இருக்குது. எல்லாரும் தெலுங்கானாலேருந்து வர்ற மாதிரி இருக்காங்க வில்லன்ஸு. அது எதுக்கான குறியீடு என்னன்னு தெரியல. இல்லை அவர் தெலுங்குல வந்துட்டு நெக்ஸ்ட் மூவி பண்ண போகிறாரா ரஜினி சார்க்கு அடுத்து அப்படின்ற மாதிரியே தெரியல. ஆனால் முக்கால்வாசி சீன்ஸ் வந்துட்டு தெலுங்கானாவில் எடுத்த மாதிரி காட்டியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ்க்கு அடுத்து. ஆனால் அது எப்படின்றத வர நாட்களில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல சவுண்ட் இருக்கிற தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.